Hi everyone, iniki namma channel makeover video dhaan paaka porom. Oru costume ku namma endha maadhiri makeup, jewels and hairstyle la panna nalla irukum solittu ungalku chinna chinna idea maadhiri kudukka porom. So iniki namma paaka pora costume pathina skirt and top. So oru skirt and top ku namma endha maadhiri la ready aana nalla irukum, endha maadhiriyana hairstyle la podalam solittu ungalku na nariya ideas tharen. So idha vandha namma oru series maari pannalam irukka. Iniki skirt and top paaka porom. So next vandha salwar, sarees, jean top indha maari nariya series pannalam irukka. So ungalku indha video பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ தட் எனக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு தெரியும். அண்ட் நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு காஸ்ட்யூம் காட்டிடுறேன். ஸோ இதுதான் அந்த ஷர்ட். இது வந்து நம்ம பட்டன் டீட்டெயில்டோடு இருக்குது, பட் இந்த பட்டன்ஸ்லாம் ரிமூவ் பண்ண முடியாது. நம்ம டிஷர்ட் எப்படி வேர் பண்ணுறோமோ அப்படி தான் பண்ணிக்கணும். அண்ட் இது வந்து ஒரு 3/4 ஸ்லீவ், ஸ்லீவ்லேயும் வந்து ஒரு பட்டன் டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சாலிட் ரெட் ஷர்ட். இதுக்கு வந்து பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்கர்ட், ஃபுல் ஸ்கர்ட். இந்த ஸ்கர்ட்டோட லென்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஹிப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பிளெயினாக கொடுத்துருக்காங்க, எந்த எலாஸ்டிக்கும் கிடையாது. பேக் சைடில் மட்டும் உங்களுக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸ்கர்ட் நல்லாவே வந்து ஃபிட்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. என்னோடய சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட்லாம் வந்து பக்காவாக சைஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த பர்ச்சேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து வேர் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். அண்ட் ஹேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பன் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நான் லைட்டாக டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங் பண்ணிக்கிறேன். ஓகே, டோனருக்கு வந்து நான் குட் வைப்ஸோட ரோஸ்ஹிப் டோனர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கும் நான் வந்து ரோஸ்ஹிப் ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம். ஃபவுண்டேஷனுக்கு நான் ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரேவால் என்னோடய பியூட்டி பிளெண்டரை வந்து லைட்டாக டேம்ப் பண்ணிக்கிறேன். மாதிரி காஸ்ட்யூம் போடும்போது நெக் ஏரியாவை கண்டிப்பாக கவர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கலர் வேரியேஷன்ஸ் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கான்டோர் பண்ண போகிறோம். கான்டோருக்கு வந்து எல்ஏ கேர்ளோட 3D ப்ளஷ் கான்டோர் கிட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கான்டோர், ஹைலைட் ப்ளஸ் ப்ளஷ் மூணுமே இருக்குது. இன்றைக்கி வந்து நான் கான்டோர் மட்டும்தான் பண்ண போகிறேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹைப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஹைப்ரோஸ்க்கு வந்து எஸ்கேயோட ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹை ஷேடோக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட அல்டிமேட் ஷேடோ பேலட் இருக்கு. இது வந்து என்னோட ஒரு ஃபேவரட் பேலட். இதில் வந்து எல்லா ப்ரௌன், நியூட் ப்ரௌன் அண்ட் பிளாக் ஷேடு இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் அழகாக வந்து நியூட் ஐ லுக் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரௌன், டார்க் ப்ரௌனில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வச்சு லைட்டாக ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஐலைனர் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த ஏரியாவில் மட்டும் ரேண்டமாக அப்ளை பண்ண போகிறேன்.
நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் ஷேட் எடுத்து சின்னதாக வந்து ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஒரு ப்ரௌன் லைன் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே ரொம்ப மெலிசாக வந்து ஒரு லைன் போட போகிறோம். ஓகே, நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது கேமரா ஆஃப் ஆகிடுச்சு, நான் வந்து கவனிக்கல. மஸ்காராவுக்கு வந்து ஃபேஸ் ஸ்கேனரோட மேக்னட்டிஸ் மஸ்காரா யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் லிப்ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்டோட கியூமி மொக்கா ஷேட். இந்த ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த லுக்கை வந்து நீங்கள் மாடர்னாக க்ரியேட் பண்ணணும், சிம்பிளாக மாடர்னாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹை போனிடெயில் கேரி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து லைட்டாக ஃபெஸ்டிவ் லுக் மாதிரி வேணும்னா நீங்கள் சைட் பிரைட் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ரெண்டுமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் வெறும் போனிடெயில் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதை மாடர்னாக க்ரியேட் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா உங்களோட இயரிங்ஸ் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக போட்டுக்கோங்க. ரொம்ப சின்ன இந்த மாதிரி சின்ன இயரிங்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஆக்சிடைஸ்டு வேர் பண்ணிக்கோங்க. அண்ட் செயின் கூட ரொம்ப சின்னதாக செயின் வேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபெஸ்டிவ் லுக்குக்கு நம்ம எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு காமிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட மேக்கப் ப்ளஸ் ஜுவல்லரி அண்ட் ஹேர் ஸ்டைல். எனக்கு வந்து மாடர்ன் லுக்கோட இந்த ட்ரெஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு எத்தினிக் ஒரு ஃபெஸ்டிவ் லுக் மாதிரி க்ரியேட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் பேங்கிள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்ஸ்டைஸ் இல்லை பிளாக் மெட்டல் பேங்கிள்ஸ் வந்து நிறையா இருக்கும், ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட வேர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி செட் பேங்கிள்ஸ், ஸோ இந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஜும்காஸ் வச்ச மாதிரி பேங்கிள்ஸ் இருக்கும், ஸோ இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இதுவும் வேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் இந்த பேங்கிள்ஸ் வந்து வேர் பண்ண போகிறேன். இன்னொரு கையில் வந்து நான் வாட்ச் வேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த லுக். இந்த லுக் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நிறையா இதே மாதிரி சீரீஸ் பண்ணலாம். இதோட ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன்.